ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்லனியாஸ் கிச்சன் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சன் சமையலில் என்ன ரெசிபி பார்க்கலாம் அப்படின்னா, இது கிராமத்து சைடாக ரொம்ப ஸ்பெஷலும் கூட ரொம்ப டேஸ்ட்டாகவும் செய்வாங்க. அது என்ன ரெசிபி அப்படின்னா, வெண்டைக்காய் புளிமண்டின்னு சொல்லுவாங்க. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், செய்கிறப்ப நல்லா வீடு மணக்கும். அதை எப்படி செய்யலான்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் அரிசி கழுவுன தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து அதில் ஊற போட்டுக்கோங்க. தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்துடலாம். வெண்டைக்காய் வந்து அரை கிலோ எடுத்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மூணு பச்சை மிளகாய் அண்ட் கடுகு ஜீரகம் போட்டு ஒன்றா எடுத்து வச்சுருக்கேங்க. அதை எப்படி செய்யலான்றதை பார்த்துடலாம். அதுக்கு ஒரு அடுப்பில் பேன் வச்சுட்டு 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வரவும் அதில் எடுத்து வச்சுருக்க ஜீரகம் அண்டு கடுகை போட்டுக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச 3 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன் காரத்திற்கு. உங்களுக்கு காரம் அதிகம் வேணுமானா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் கொட்டிக்கிறேன், அதோட கருவேப்பிலையும் சேர்த்து போட்டுக்கிறேன். அதையும் நல்லா இது பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கட்டும். வதங்கின ஸ்டேஜில் இருக்கப்புறம் வெண்டைக்காவை நறுக்கி வச்சதை சேர்த்துக்கோங்க. அது வில்வில்ப்பு தன்மை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணுங்க. நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கினா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. உப்பு நல்லா எல்லாத்துலேயும் சேர்ந்துடும். அதனால் 1/4 டீஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் வதங்கிடுச்சு, இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த சமயத்தில் நான் எடுத்து வச்சுருக்க புளியை ஒரு சல்லடை வச்சு இறுத்து ஊற்றிக்கிறேன். என் கையில் இறுத்தால் கூட 1-2 அதில் போய் சேர்ந்துடும். அதனால் நான் வந்து கண்ணு தட்டு வச்சு அந்த மாதிரி இறுத்துக்கிறேன். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் குக் ஆகட்டும். இப்போ திறந்து பார்த்துடலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளோ இதை கொஞ்சம் நல்லா இன்னும் வதக்கிங்க. அந்த தண்ணியெல்லாம் இஞ்சணுங்க. எந்த அளவுக்கு வதக்கணுமோ வதக்கிங்க. லோ ஃப்ளேமில் வச்சு கொஞ்ச நேரம் சிம்மில் வைங்க. வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்துக்கு வரும். பாருங்கள், ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருச்சு. நம்மளோட சுவையான வீடே மணக்கக்கூடிய வெண்டைக்காய் புளிமண்டி ரெடி ஆயிடுச்சுங்க. அதை இப்போ ஒரு பாத்திரத்தில் சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்கள், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்கள் இது செய்கிறப்பே உண்மையில் வீடு மணக்குங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.